இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், அடுத்த 12 மணி நேரம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலானது வெளியாகி உள்ளது. அந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடியில் அடுத்த 12 மணி நேரத்திற்கு அதிதீவிர மிக கனமழையானது பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து உள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடிக்கு வானிலை ஆய்வு மையமானது ரெட் அலர்ட் ஆனது விடுத்துள்ளது. தமிழகத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழையானது சூடுபிடித்து உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னை உள்ளிட்ட வடக்கு மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தீவிரமாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் இன்று காலையில் இருந்து விட்டுவிட்டு மழை பெய்த நிலையில் நேற்று மாலை நேரத்தில் கனமழையானது பெய்தது. அதே போல தென் மாவட்டங்களிலும் காலையில் இருந்து கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் அடுத்த 12 மணி நேரத்திற்கு அதிதீவிர மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து உள்ளது. எதிர்பார்த்ததை விட மழை அதிகமாக இருக்கும். காற்று மிகவும் வேகமாக வீசும். இடி மின்னல் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையமானது கூறியுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடிக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் ஆனது விடுத்துள்ளது. நாளை காலை 8:30 மணி வரைக்குமே அதிதீவிர மிக கனமழையானது பெய்யும். இதனால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து உள்ளது. மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. இதனால் உங்களுக்கு தெரிந்த மீனவ நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நேற்று தான் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா வெறும் 90 நிமிடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்ததாம். தூத்துக்குடியில் இன்று மாலை வரை மொத்தமாக 18 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து உள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மட்டுமின்றி கன்னியாகுமரி, நெல்லை போன்ற அண்டை மாவட்டங்களிலும் தீவிர கனமழையானது பெய்து வருகிறது. அங்கு வேகமாக காற்று வீசி வருவதால் இன்று பெரும்பாலான மீனவர்கள் பார்த்திங்கன்னா மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. அதிக மழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பதால் மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. மேலும் உங்கள் ஊரில் மழை பெய்ததா இல்லையா அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து இன்னும் என்னென்ன ஏரியாக்களில் விடாமல் மழை பெய்து இருக்கிறது என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னையில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா கனமழையானது பெய்து வருகிறது. கனமழையால் சென்னையில் பார்த்திங்கன்னா கடும் போக்குவரத்து நெரிசலே ஏற்பட்டு உள்ளதா. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா மழை தீவிரமாக பெய்துதா வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ள நிலையில் தமிழகம் முழுக்க பல இடங்களில் பார்த்திங்கன்னா தீவிரமாகவே மழை பெய்து வருகிறது. அதிலும் சென்னையில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரமாக மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. சென்னையில் பெரும்பாலான ஏரிகள் பார்த்திங்கன்னா வேகமாக நிரம்பி வருகிறதா. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு உள்ளது. குரோம்பேட்டை, வடபழனி, நுங்கம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. தாம்பரம், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா தீவிரமாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக சாலையில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தண்ணீர் தேங்கி உள்ளதா. முக்கியமாக அண்ணா சாலை, வடபழனி, தாம்பரம் ஆகிய பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கி உள்ளது. இதனால் மக்கள் சாலைகளில் பயணிக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். சாலையில் மோசமாக தண்ணீர் தேங்கி உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாகவே ஆகியுள்ளது. மக்கள் பலர் அலுவலகம் விட்டு வீட்டிற்கு செல்லும் நேரத்தில் மழை பெய்வதால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு உள்ளது. தாம்பரம், குரோம்பேட்டை, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு உள்ளது. இன்று இரவும் பார்த்திங்கன்னா சென்னையில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பியுள்ள நிலையில் தற்போதும் மழை பெய்து வருகிறது. மேலும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏரிகள் மற்றும் ஆறுகளில் தண்ணீர்கள் நிரம்பி இருக்குதா அப்படிங்கிற தகவலையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சென்னையுடைய புறநகரில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது.
சென்னையை சுற்றியுள்ள 14 ஏரிகள் நிரம்பிவிட்டதால அடையாற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு உள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பெய்த மழையால் சென்னையை சுற்றியுள்ள ஏரிகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிரம்பிதான் இருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது. அதிலும் புறநகர் பகுதிகளில் தாம்பரம், முடிச்சூர், காட்டாங்குளத்தூர், குஞ்சத்தூர், மாங்காடு, ஆவடி, அம்பத்தூர் என பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா இரவு முதல் மழை பெய்து வருகிறது. அதுபோல் அதிகாலையிலும் பார்த்தீங்கன்னா மழை தொடர்கிறது. இந்த நிலையில் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் செந்தமிழ் நகரில் கனமழையால் 100 மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கின. காவனூர் ஏரி நிரம்பியதால் தாழ்வான இடங்களில் தண்ணீரானது புகுந்தது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலையானது ஏற்பட்டது. மேலும் கீழ்த்தளத்தில் இருப்பவர்களின் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தெரிந்தவர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்து உள்ளனர். சென்னை புறநகரில் உள்ள இறையூர், செம்பரப்பாக்கம், நத்தம்பேட்டை, வயூர், கொளப்பாக்கம், அறநேரி, வயூர், புள்ளிட்டின் தாங்கள் உள்ளிட்ட 14 ஏரிகள் நிரம்பி வழிகிறது. அந்த ஏரிகளில் இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரால் அடையாற்றிலும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு உள்ளது. சென்னை அடையாற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு உள்ளது. அதுபோல அந்த ஆற்றியுடைய கரையோரம் உள்ள வரதராஜபுரம், லட்சுமி நகர், முடிச்சூர், மணிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் புகும் அபாயமானது உள்ளது. மக்கள் எந்த நேரத்தில் வெள்ளப்பெருக்கு வீட்டுக்குள் புகுந்து விடுமோ என்ற அச்சத்தில் தூக்கத்தை தொலைத்து விட்டு உள்ளனர். குழந்தைகளை வைத்து கொண்டு உள்ள நிலையில மழை நீரில் அடித்து வரப்படும் விஷ ஜந்துக்களுக்கு அச்சப்பட்டு வரும் சூழல் சென்னையில் நிலவுகிறது. மேலும் தமிழகத்தில் அக்டோபர் இறுதியில் வடகிழக்கு பருவக்காற்று தொடங்கியதை தொடர்ந்து பரவலாக மழை பொழிந்து வருகிறது. தாமதமாக பருவமழை தொடங்கி இருந்தாலுமே மழைப்பொழிவு முந்தைய ஆண்டை விட அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால அனைத்து விதமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு உள்ளது. மேலும் இன்னும் சில நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தற்போதைய தகவலின்படி தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவித்து உள்ளது. அதாவது கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு எனவும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, மதுரை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என தகவலானது வெளியாகி உள்ளது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.